குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 17th February எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட்டர் ஈக்விட்டி. ஸோ இது வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட் வர்டிக் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர்டரை. எப்படி வந்து காவேரி வாட்டர் வந்து அதோடைய ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து லைக் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் புதுச்சேரி எந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த ஆர்டிக்கல். முதல்ல இந்த தீர்ப்பை பற்றி பார்க்கலாம். அது வந்து ஒரு 3 judge பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டர் வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு சிஎம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பாடி கிரியேட் பண்ணியிருக்கணும். அது எதோடைய கண்டினியூவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிபியூனல் வந்து அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்டர் ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ்க்கெல்லாம் வந்து ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நம்ம அதை கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ட்ரிபியூனலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, சிஎம்பி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணணும். அதில் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கணும். அதாவது இந்த வாட்டர் ஷேரிங் பற்றி அதோடைய அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சவங்க, இன்ஸ்டெட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறவங்க இருந்து இந்த வாட்டர் ஷேரிங்கை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலோடைய கடைசி ஃபைண்டிங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கொடுத்த ஃபைனல் அவார்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் மாற்றியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அலோகேட் பண்ணப்பட்ட 14.75 TMC ஃபீட் வந்து தமிழ்நாடுக்கு கிட்டேருந்து இப்போ வந்து கர்நாடகா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இது. அதாவது இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஷேர் இருந்ததுல காவேரி வாட்டரில் தமிழ்நாடோட ஷேரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அதை கர்நாடகாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முக்கியமானது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, எந்தெந்த ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுதோ அது எல்லாருக்கும் சொந்தம். கண்டிப்பாக வந்து அது ஒரு நேஷ்னல் அசெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தனிப்பட்ட ஸ்டேட்டும் வந்து அதை வந்து ஓனர்ஷிப் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிறது முக்கியமான வந்து ஒரு விஷயம். ஓகேவா. மூணாவது வந்து பார்த்தோன்னா, பெங்களூர் இருக்குல்ல அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அந்த ஒரு சிட்டியை வந்து இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் அதை வந்து கன்சிடர் பண்ணலை இந்த ட்ரிபியூனல். ஸோ அவங்களும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி கொஞ்சம் 4.75 TMC ஃபீட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது தேர்டா விஷயம். நாலாவது முக்கியமானது என்னென்னா, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, சென்டர் வந்து இதுக்கப்புறம் அந்த ட்ரிபியூனல் அவார்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும் ஒரு 6 வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் விஷயம். இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷனை முதல்ல வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும். அதோட ஃபைனாலிட்டி இதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட்டும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய டெசிஷன், அதாவது தமிழ்நாடு கிட்டேருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கம்மி பண்ணது வந்து கொஞ்சம் ஃபேர்னஸ் ஆஃப் டெசிஷன் வந்து க்வெஷ்சன் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் டு சென்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ட்ரிபியூனல் அவார்டை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதனால் வரைக்கும் இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க சென்டர் நினச்சிருந்தா அந்த ட்ரிபியூனல் அவார்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெண்டு சைடுமே அவங்க என்ன சொல்கிறது மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு பேருமே வந்து க்வெஷ்சனும் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, தனக்கு இருந்த அளவு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடும் க்வெஷ்சன் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் வந்து பயங்கரமான டிஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த சைடை பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகா வந்து இந்த மந்த்லி டார்கெட் வந்து ரிலீஸ் டார்கெட் மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களால் பண்ண முடியாது, இல்லை அந்த அப்ளிகேஷனை நாங்கள் செய்ய மாட்டோங்கிற மாதிரி கர்நாடகாவும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து என்னென்னா அக்ரீவ் ஆகக்கூடாது. வாட்டர் ஷேரிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மியூச்சுவலாக வந்து பெனிஃபிட் ஆகிக்கணுமே தவிர, திருப்பி இதை பொலிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா யாருக்குமே யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ வந்து வாட்டர் ஷேரிங் இந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஜென்யூன் டிமாண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஈச் ஸ்டேட்டையும் வந்து இது பண்ணி பேலன்ஸ் தான் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் பார்த்தோம்னா கீழே இருக்கு இல்லையா, கேஸ் ஹிஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலும் சரி, சைடில் இருக்கிற நாட் அ ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃபார் த போர் ரெண்டுமே பார்த்தோன்னா அந்த நேஷனல் ஹெல்த் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் பற்றின விஷயந்தான். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். ஸோ GS2 ஹெல்த் டாபிக்.
ஸோ ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த நேஷ்னல் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல, அது வந்து அவசரப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து ரிஃபார்ம் பண்ணணும், அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், அப்படி பண்ணாமல் அவசரமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இது வந்து ஒரு பேண்டைட் சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயத்தை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சேம் பாயிண்ட்ஸ் தான், பட் வேர்ட்ஸ் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்கீம் எடுத்து கம்பேர் பண்ணுறாங்க, வந்து ராஷ்டிரிய சஸ்திய பீமா யோஜனா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுடைய ராஜீவ் ஆரோக்கிய ஸ்ரீ அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஸ்கீம் வந்து கேஷ்லெஸ்ஸாக கொண்டு வந்தது தான், பட் இது வந்து அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் புவர் மானிட்டரிங், மெயினாக வந்து இந்த RSBY அந்த ஸ்கீம் இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் அதிகமாயிருக்கான், அதாவது 10% ஆஃப் த ஆனுவல் இன்கம் வந்து இன்னும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும்னு நம்பி செலவு பண்ணியிருப்பாங்க, பட் அதை வந்து காம்பன்சேஷனே அவங்க வாங்கியிருக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஸ்கீம் சொன்னால, அதுலேயும் மெயினாக வந்து அவுட் பேஷண்ட் கேர் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, பட் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் படி ஓபிக்கு வந்து காம்பன்சேட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் வந்து ஹிஸ்டரெக்டமி வந்து மாஸ் லெவலில் வந்து ஃபீமேல்ஸ்க்கு பண்ணி நிறைய வந்து என்ன சொல்கிறது அவங்க பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ப்ரைவேட் செக்டர்னால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதாவது ரீச்சபிலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, மெயினாக வந்து இந்த ப்ரைவேட் அண்ட் அர்பன் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இதை வந்து கொண்டு வராங்க, அப்போ ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்புறம் ரூரலில் இருக்கிற ஹவுஸ்ஹோல்ட்ஸ்லாம் அது வந்து ரீச் ஆக மாட்டுது. ஸோ என்ன அப்படின்னா, டிமாண்ட் சைடு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சப்ளை சைடான நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம முதல்ல சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சைடு உள்ள அந்த நாட் அ ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃபார் போரும் சேம் சிமிலரான ஆர்டிக்கல் தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த NHPS இருக்குல்ல, நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், இது வந்து இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறது வந்து அவங்க அதாவது ரூலிங் பார்ட்டி அதை ப்ரைஸ் பண்ணுறாங்க, அப்போசிஷன் வந்து அது வந்து பேக் ஆஃப் லைஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி தான் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கும் போது, இவங்களும் அதே மாதிரி இந்த ராஷ்டிரிய சஸ்திய பீமா யோஜனை அதோட கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து பார்க்குறோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோன்னா, நம்மளுடைய டார்கெட் யார் இந்த ப்ரோக்ராமில், RSBY ப்ரோக்ராமில் அப்படின்னா, பிலோ பவர்ட்டி லைன் மட்டும் அந்த மக்கள் மட்டும்தான். ஸோ ஈவன் ஆஃப்டர் 9 இயர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்தோன்னா, இந்த BPL ஃபேமிலியில் ஒரு ஹாஃப் ஆஃப் த BPL ஃபேமிலிஸ் தான் கவர் ஆகிருக்கு. பட் டேட்டான்னு பார்த்தோன்னா அதில் வந்து பயங்கர டிஸ்கிரிபென்சியாக இருக்கும். என்னென்னா, நேஷ்னல் சாம்பிள் சர்வே டேட்டா வந்து ஒன்று சொல்லணும், பட் அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து என்ன சொல்லணும், அதிகமாக காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், 11.1% சொல்லி NSS காட்டுது இந்த கவரேஜை, பட் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லுது, 16.4% அப்படின்னு சொல்லுது. இது எப்படி அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக வந்து என்னென்னா, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து போகஸான பெனிஃபிஷியரிஸை அவங்க காமிச்சுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்குது இல்லையா, ப்ரீமியம் சப்சிடிஸ் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அதிகமாக காமிச்சிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து, எலிஜிபிளான பாப்புலேஷன் போய் அந்த இன்சூரர் வந்து போய் ரீச் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒன்லி 2.4% ஆஃப் எலிஜிபிள் ஃபேமிலிஸ் தான் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கீம், ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த முதலமைச்சர் திட்டம் இருக்கும்ல, அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுவுமே பார்த்தோன்னா ரொம்ப லோவாக தான் என்ரோல்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன பார்த்தோம், டார்கெட்ஸ் அவங்கள போய் ரீச் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம், BPL. ரெண்டாவது பார்த்தோன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் புவர் ஹவுஸ்ஹோல்ட்ஸ். இப்போ நம்ம சொல்லிட்டோம் BPL தான் டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்கள போய் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுலேயும் பார்த்தோன்னா, இதில் பெனிஃபிட் ஆகுது பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, இந்த RSBY ஸ்கீம் படி ரிச்சஸ்ட் 40% இருக்காங்களே பீப்புள், அவங்களுக்கு போய் அது பெனிஃபிட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அது வந்து நான் போர் கேட்டகரிக்கு போக வேண்டியது, பட் யாருக்கு போய் சேர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் ஏரியா பார்த்தோன்னா, ஆக்சசபிலிட்டியான இஷ்யூஸ், ஆக்சஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட்டு, அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் காம்பன்சேஷன், இதெல்லாமே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, 1% ஆஃப் இந்த இன்சூர்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் வந்து 1% தான் வந்து இருக்காமா. தென் வந்து இந்த RSBY ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸ்லையுமே ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் என்னென்னா, மெயினாக வந்து ரெகுலேட்டரி அதாவது ரெகுலேஷன் ஆஃப் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் வரமாட்டேன் சாரி அவுட் பேஷண்ட் கேர் வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் என்னென்னா இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரதுனால மக்கள் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கே தவிர அது வந்து இன்சூரர்ஸ்க்கு தான் பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் மெயினாக வந்து இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் சைடை மேட்ச் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இன்சூரன்ஸ்லாம் கொண்டு வரதுனால டிமாண்ட் சைடு வந்து அதிகமாகும் அதோடைய ரெக்குயர்மெண்ட். பட் சப்ளை சைடான நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் வந்து அதை டேப் பண்ணிக்க பார்ப்பாங்க, இன்னும் காஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் ஹெல்த் கேர் தான் அதிகமாகும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரது வந்து இட் வில் பி லைக் அ பேண்டெய்டு சொல்யூஷன் தான் அப்படிங்கிறாங்க. அதான் விஷயம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல், சயின்ஸ் ஷுட் ஹாவ் தி லாஸ்ட் வேர்ட். இதில் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் அவுட்லைனாக சொல்கிறேன், இவர் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியா வந்து நிறைய ட்ரெடிஷன் அண்ட் ரிச்சுவல்ஸ் அப்புறம் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சயின்டிஃபிக் டெம்பர் அதாவது அறிவு அதாவது விஞ்ஞானம் அந்த அறிவை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோட் பண்ணுறாரு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அதில் நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஒரு விஷயத்தை பற்றின உண்மை வந்து தெரியாத வரைக்கும் அதோடய நம்பிக்கைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிறைய பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து பைலட்ஸ்லாம் இறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அங்கே போகிறவங்கலாம் ஷிப்ஸ்லாம் இதாகிடுது காணா போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சயின்டிஃபிக் அட்டம்ஸ் வந்து நிறைய வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக வந்து அங்கே வந்து எந்த விதமான ஒரு ஏலியன் கேரக்டரோ இல்லை வேறு ஏதோ விஷயமோ இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை, பட் இன்னும் அதை நம்பிட்டு தானே இருக்கும் சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா வச்சு சொல்லும்போது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம சூரிய கிரகணம் அந்த மாதிரிலாம் வரும்போது யாருமே வந்து வெளியில் இருக்கிறது இல்லை. பட் இதே அவர் வந்து ஜிம்பாபே அந்த மாதிரி அவர் இடத்துக்கு அங்கே போகும்போது, பட் பீப்புள் வேறு லைக் அவங்க நார்மலாக எப்பொழுதும் போல தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. பட் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சூப்பர் ஸ்டிஷன் வந்து பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. அதேமாதிரி ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பிரம்மாஸ்திரா இந்திராவுடைய சக்தி அப்படிங்கிற அஸ்திரங்களை பற்றிலாம் பேசுகிறோம், அதெல்லாம் நியூக்ளியர் வெப்பன் அந்த காலத்தில் இருந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்போ அந்த நியூக்ளியர் டிவைஸ் இருக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா அப்போவே வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் இல்லை வந்து சயின்டிஃபிக் பற்றின விஷயங்கள்லாம் நம்ம வந்து எழுதி வச்சுருக்கணும், இல்லை அதுக்கான எவிடன்சஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வெறும் சூப்பர்ஸ்டிஷனாக பிலீவ் பண்ணக்கூடாது, வி ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறாரு. ஓகே, இப்போ இன்றைக்கி டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிவ் லைக்ஸ் அண்ட் நம்மளுடைய சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.